ஒரு நல்ல லவ் மூவி. 96க்கு அப்புறம் இந்த பார்க்கலாம், இந்த படம் சூப்பரான படம். ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலவே ஒரு நல்ல லவ் படம். ரொம்ப சிறப்பாக இருக்கு. ராஜமௌலி சார் டைலாக்கு மியூசிக் ஒரு பெரிய ரோல் பண்ணியிருக்கு. எல்லாரோட கேரக்டரும் ரொம்ப ஆப்டாக பண்ணியிருக்காங்க. அதாவது கதாபாத்திரங்கள் இந்த கேரக்டருக்கு இவங்க அப்படின்றத கரெக்டாக பண்ணியிருக்காங்க. தம்பி விக்னேஷ்க்கும் ரொம்ப கரெக்டாக இருக்குது. நிறைய காதல் படங்கள் வந்துகிட்டே இருக்குது. எந்த படங்கள்லாம் வந்து நமக்கு கனெக்ட் ஆகுதோ, இப்போ ஆட்டோகிராஃபு அழகி இதெல்லாம் வந்து நமக்கு கனெக்ட் ஆகும். ஏய் இதே மாதிரி ஒரு சீன் ஒரு கேசட்டை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஞாபகம் வரும், ஒரு பாட்டை பார்க்கும்போது ஞாபகம் வரும். அது மாதிரி வந்து இதுலேயும் வந்து ரொம்ப கனெக்ட் ஆவீங்க, ஃபீல் ஆவீங்க. அதனால தான் தேட்டரில் வந்து பாருங்கன்னு சொல்கிறோம். வீட்டில் உட்காந்து எதுலையாவது பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டே இருப்போம், யாராவது கூப்பிடுவாங்க, மொபைல் வரும். ஆனால் தேட்டரில் வந்து பார்க்கும்போது எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ். இல்லை நீங்கள் டான்ஸ் ஆடிடுவீங்க. எவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது மேதி சர்க்கஸில். நான் டான்ஸ் ஆடுறதை பற்றி தான் கேட்கணும். என்ன சொன்னார்னா எங்கள் விக்கிற டான்ஸ் ஆடிருக்கோ சும்மா ஐரியா ஐயோ அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, காற்று ராத்திரி வேறு ஓடிட்டு இருக்கு, அமைதியாக இருக்கு. ஸோ நல்ல ஒரு படம் மேதி சர்க்கஸ், நல்ல ரசிக்கிற மாதிரியான காதல், 90s உணர்வுகள், நல்ல டயலாக், நல்ல ஸ்க்ரீன் பிளே, நல்ல கேமரா எடிட், எல்லாத்தையும் சேர்த்து கிராஃப்டாக ரொம்ப சிறப்பாக வந்துருச்சு. சாண்ட்ரோட மியூசிக்கோட வேறு லெவல் அப்லிஃப்ட் ஆகிருக்கு படம். அதை மக்களும் நல்லா ரிசீவ் பண்ணுறாங்கன்றப்ப சந்தோஷம் தான் நமக்கு. அந்த சந்தோஷத்தை பார்க்க தான் வந்தோம். ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ மக்கள்கிட்ட அந்த படத்தை முழுசாக கொண்டு போய் சேர்க்கறதுல தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது உங்களை மாதிரியானவங்களுடைய ரிவ்யூஸ்லையும் இந்த வீடியோஸ்லையும் தான் இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக மேந்தி சர்க்கஸ் ஒரு வெற்றி படம் ஆக வேண்டிய ஒரு நல்ல திரைப்படம். எல்லாருமே லவ் பற்றி பேசுகிறாங்க. நீங்கள் எப்படி இந்த படத்தில் யாராவது லவ் பண்ணுவீங்க? இந்த படத்தில் யாரையும் நான் லவ் பண்ணல. இந்த படத்தை பார்த்தா எல்லாருக்குமே லவ் பற்றின உணர்வுகள் கண்டிப்பாக, ஒரு நல்ல லவ் ஃபீல் படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு மெஹந்தி சர்க்கஸ் கண்டிப்பாக தீனி போடும். இதை பார்த்தோன்னே எல்லாம் லவ் பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஏற்கனவே லவ் பண்ணதெல்லாம் யோசிச்சு பார்ப்பாங்க, உங்களுக்கும் வரும். கண்ணாடிலாம் போட்டிருக்கீங்க, கண்டிப்பாக நீங்கள் லவ் பண்ணியிருப்பீங்க. ஏன் எனக்கு லவ் வரக்கூடாதா? என்ன மிரட்டுறீங்க? படம் பார்த்து படத்து மேலே காதல் ஏற்பட்டது. எப்படி சாண்ட்ரோட மியூசிக் மேலே ஒரு காதல் ஏற்பட்டுச்சு. இல்லை உண்மையிலே நல்ல படம், ஜாலியான ஒரு படம். அதே சமயத்தில் ரொம்ப சென்சிபிளான ஒரு விஷயத்த பேசியிருக்க படம். ஒரே லைனில் சொல்லணும் அப்படின்னா, எல்லார் தலைக்கு மேலேயும் ஒரு கத்தி இருக்குது, அதை நீங்கள் படம் பார்க்கும்போது உணர்வீங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். மெஹந்தி சர்க்கஸ் இது வந்து என்னுடைய முதல் படம். டைரக்டர் சரவண ராஜேந்திரன் அவரோடைய முதல் படம். அவர் வந்து பாலமகேந்திரா சார்கிட்டையும் கமலஹாசன் சார்கிட்டையும் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு மியூசிக்கல் ட்ரீட்டாக நிச்சயமாக இருக்கும். விஷுவலாகவும் ரொம்ப ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஷான் டோல்டன் ரொம்ப பெஸ்ட்டாக ஆல்பம் கொடுத்துருக்காரு. ஆர்ஆர் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. இது வந்து நாங்கள் சொல்லலை, படம் பார்த்துட்டு வர ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க. நாங்களும் ரொம்ப அதை ஃபீல் பண்ணோம். தியேட்டருக்கு வாங்க, படம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், நண்பர்கள் ஃபேமிலிக்கெல்லாம் செல்ஃப் ஷேர் பண்ணுங்கள். எங்களோட முதல் படம். ஸோ உங்களோட ஆதரவை வந்து எதிர்பார்த்து எதிர்நோக்கி காத்துட்ருக்குறோம். தேங்க்யூ வெரி மச்.